ஹை எவ்ரிவான், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமெடி ஐப்ரோஸை ஃபாஸ்டராக நீங்கள் எப்படி க்ரோ பண்ணலாங்கிறத பற்றி தான். இந்த ரெமெடியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். இப்போது இந்த ரெமெடிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் ஜூஸ் தேவைப்படும். தண்ணி இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி சாறு உங்களுக்கு தேவைப்படும், 3-4 ட்ராப் வரைக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது ஆம்பளுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் கண்டெய்னரில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்பளுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். அதோட 3-4 ட்ராப் வரைக்கும் நீங்கள் ஜிஞ்சர் ஜூஸ், அதாவது இஞ்சி சாறு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், உங்களோட ஐப்ரோ ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம். கண்மை பென்சில் எடுத்துக்கோங்க. அதை இந்த ஆயிலில் டிப் பண்ணி உங்கள் ஐப்ரோஸில் நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி வரீங்க. நான் இங்கே கையில் வரைஞ்சி காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் டார்க்காக போடுறேன் கண்மை, நீங்கள் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் இங்கே வீட்டில் ரெடி பண்ண கண்மை பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு அதை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அல்லது மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு பட்டில் தொட்டு ஆயிலையும் அதுக்கு மேலே தொட்டு அதை ஐப்ரோஸில் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நான் வந்து கையில் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோவில் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் 7 பயன்படுத்தின உடனே உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெமெடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.